எதுக்குடா? தம்பி சொல்லுங்க. ஒரு ஓட்டுக்கு எத்தனை லாபத்துல ஆர்டர் பிடிச்சி இத்தனை வருஷமே நான் இங்க தொலைச்சிட்டு வந்துருக்கோம். ஆனா உங்க முதலாளி ஒரு ஓட்டுக்கு வேற நாலா லாபத்துக்கு ஆர்டர் பிடிச்சுக்கிறாரு, அது எப்படி கட்டுப்படி ஆகுது? அண்ணே, இந்த மாதிரி வெட்டித்தனமான வேலைகள்லாம் செய்யாம வேகமா உழைச்சோம்னு வச்சுங்க, ஒரு ஓடு செய்யற நேரத்துல ரெண்டு ஓடு செய்யலாம், அப்ப அதே லாபம் தானே? அப்ப எங்க கதி? கொஞ்சம் இந்தாங்க, இதை பிடிங்க அண்ணே. தம்பி இது போடுறா. ஏய், பாத்துட்டு இருக்க எல்லாம் கட்டுக்குறா. உள்ள முருகா, ஞான வண்டிதா. சாகா, என்னங்க? நீங்க குருவாயூருக்கு ஏன் போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு லெட்டர் படிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க மேல தப்பே இல்லைங்க. சந்தோஷம். எனக்கு ஆமா, ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். முதலாளிக்கும் ரெண்டு, தொழிலாளிக்கும் ரெண்டு, அதுவா எல்லாரும் குருவாயூர்லயே பிடிப்பாங்க போல இருக்கு. எனக்கு என்ன? ஐயோ, கண்ணு என்னங்காச்சு? ஓடு தூள்பட்டு கண்ணு உறுத்துது. டாக்டர் கிட்ட போக வேண்டியதானே? போயிட்டு தான் வரேன். அப்ப கூட சரியாகலையா? அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சரியாகாது. நான் அவளை ஊதி விட்டுட்டுங்களா? ஊதி விட்டாலும் சரியாகாது, தாய்ப்பால் விட்டாதான் சரியாகுமா. நான் எங்க போறது தாய்ப்பாலுக்கு? என்னங்க, நீங்க உள்ள போங்க, அக்கா தூங்குனதுக்கு அப்புறம் நான் புருஷன் என்னத்தையோட இருக்கிறத விரும்ப மாட்டான்.
எதை வேணா பகிர்ந்து பாருங்க, ஆனா புருஷன மட்டும் யாருமே பகிர்ந்துக்க மாட்டானுங்க. இதுக்கு மேலே இவ தான் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்வாரு, அதை நம்ம நம்மளும் பார்க்கும். ஓடி உள்ள